ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலாக். இன்னைக்கு வந்து பிக் பாஸ்ல செம்ம ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்திக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு பஞ்சாயத்து, அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னா முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கெஸ்டா இருந்தாரு. ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து க்ளோஸ் ஆன கண்ணறில வந்து இடிச்சு விழுந்துட்டாங்க அவங்க டீம்ல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முத்துக்குமரன் வந்து இந்த ஹோட்டலுடைய ஓனர் அந்த மாதிரி கெஸ்ட் ரோல் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அப்போ ஆனந்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி இடிச்சு விழுந்துட்டாங்க, அதுக்கு காரணம் வந்து முத்துக்குமரன் வந்து விழுந்துட்டாங்கன்னா அவர் கவனிக்காமல் போய் இடிச்சுக்கிட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து முத்துக்குமரன் என்ன சொல்லுவாருன்னா, அது ஒரு நீங்கள் வந்து எப்படி சொல்லக்கூடாது, நான் இடிச்சு நீங்கள் கேரிங் வந்து ஒழுங்காக பண்ணலை, அதனால தான் வந்து இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து எனக்கு டோன் வர மாதிரி டோனில் சொன்னீங்க, நீங்க கவனமா போவாம் போயிருந்தீங்க, நீங்க கவனமா போயிருந்தீங்கன்னா இடிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லாம வேற மாதிரி நீங்க டோன்ல சொன்னீங்க, அதனால வந்து நான் அப்படி சொல்லிட்டேன் சொல்லுவாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து அவர் பேச்சிலேயே முடிச்சுடுவார்ல, அவர் என்ன சொன்னாரு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா பேசுவாங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதிலுக்கு பதில் ஆனந்தி சொல்லியிருந்தாரு. இதுல ஆனந்தி என்ன பதில் இல்லை, அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதா என்ன பண்றாங்கன்னா அழுதுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இவர் வந்து இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்ல வந்து ஆனந்தி தான் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா டாமினேட்டா பேச்சு கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அப்படி வச்சு செஞ்சுட்டாரு. அதாவது கிடைக்கிற கேப்பில் வந்து சரியா வந்து பயன்படுத்தி கரெக்டாக கேட்குறாரு. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பாய்ஸ் டீம்லையும் கேர்ள்ஸ் டீமும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்லா கேம் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கேட்டகிரி எல்லாம் கரெக்ட் தான். இதுக்கு ஆனந்தி வந்து பதில் சொல்ல முடியாமல் அழுதுட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து பொலைட்டாக சொல்லியிருக்கலாம், இல்லைங்க நீங்கள் தெரியாமல் போனது வந்து சாரி சார், நாங்கள் கதவை வந்து திறந்து வைக்காம விட்டோம், ஒழுங்காக திறந்து வைக்காம விட்டோம், சாரி சார் அப்படின்னு ரிக்வஸ்ட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல. அதுக்கு வந்து ஆனந்தி வந்து மனக்கு எத்தா டோர் கதவு க்ளோஸ் இருக்குல்ல, நீயே போய் இடிச்சுக்கிட்ட அந்த மாதிரி இப்போ ஸ்டோனில் சொல்லவும் தான். இந்த பஞ்சாயத்துக்கான மெயின் காரணமே இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.